ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை மீண்டும் சந்திக்கலாம், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான வீடியோ தான். வேலையில்லா திண்டாட்டம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இந்த வேலையில்லா திண்டாட்டம் எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா தேவையான காலி இடங்கள் இல்லை. இப்போ நம்ம இந்த கான்செப்ட் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க சைட் கெரியர்டியூட்ஸ் அப்படிங்கிற ஒரு இணையதளமும் வின்சின் அப்படிங்கிற ஒரு இணையதளமும் இருக்குது. இந்த கெரியர்டியூட்ஸ் அனைத்து ஃபாரின் ஜாப்ஸ், அதாவது அப்ராட் ஜாப்ஸ் அனைத்துமே போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எவ்ரிடே போஸ்ட், அதாவது எவ்ரிடே ஜாப் வந்து பப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா வின்சின் ஆல் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஜாப்புகளுமே எவ்ரிடே பப்ளிஷ் ஆகிட்டே இருக்கு. கெரியர்டியூட்ஸ்லையுமே இந்தியா ஜாப் வந்து பப்ளிஷ் ஆகிட்டு இருக்கு. இதில் என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, எவ்ரிடே வந்து நிறைய ஜாப் வந்து பப்ளிஷ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அப்ளை பண்ணக்கூடிய ஆட்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. இது ஏன் பாத்தீங்கன்னா, நிறைய பேத்துக்கு வந்து ஜாப் வந்து இந்த ஜாப் வரதே தெரியல. பேசிக்கா சொல்ல போனா, இப்ப ஜோஹோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி பாத்தீங்கன்னா, அதுல ஒரு 10 ஜாப் வந்து அனௌன்ஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சில பேத்துக்கு ஏதோ ஒரு வெப்சைட் மூலமா ஒரு ஜாப்போ ரெண்டு ஜாப்போ மட்டும் தெரியுது. இது இருக்கக்கூடிய 8 ஜாப் வந்து தெரிய மாட்டேங்குது, ஓகேங்களா? இதனால அந்த 8 ஜாப்புக்கு அப்ளை பண்ண முடியாம அவங்க அந்த 2 ஜாப்பை மட்டுமே போட்டி போட்டு, ஒரு 100 காலியிடம் இருக்க வேண்டிய ஜாப்பை ஒரு 1000 பேர் போட்டி போட்டு அந்த 2 ஜாப்பையும் அப்ளை பண்ணும் பொழுது மீது இருக்கக்கூடிய 900 பேர்த்துக்கு ரிஜெக்ட் தான் ஆகுது. இதுக்கு நம்ம ஏன் இந்த கான்செப்ட் கொண்டு வரோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு ஜாப் தெரியணும், நீங்களும் அப்ளை பண்ணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான். இது முற்றிலும் ஒரு ஃப்ரீ தான். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் வந்து டெலகிராம் குரூப் இருக்குது. அதாவது இங்கே இந்தியா ஜாப்ஸுக்கும் வாட்ஸ்அப் டெலகிராம் இருக்குது, தமிழ்நாடுக்கும் வாட்ஸ்அப் டெலகிராம் இருக்குது. உங்களுக்கு எந்த ஸ்டேட்டோ அதுக்குண்டான வாட்ஸ்அப் டெலகிராம் குரூப் இருக்குது, அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு ஃபாரின் ஜாப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் வாட்ஸ்அப் டெலகிராம் குரூப் இருக்குது, அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகே? இது வந்து ஃபஸ்ட்டு, இது முற்றிலும் ஃப்ரீ, எந்த ஒரு பெய்டு கிடையாது. உங்களை தேடி ஒவ்வொரு ஜாப்பும் எவ்ரிடே வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் தகுதிக்கு ஏற்ப சார்பாக நீ ஜாப்பை நீங்களே சூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேனா? இது முற்றிலும் ஃப்ரீ. இப்போ நம்ம இரண்டாவதாக பார்க்க போகிறது ஒரு பெய்டு கான்செப்ட். இந்த பெய்டு கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் நீங்கள் குரூப்பில் இருப்பீங்க, அவங்களுக்கு ஜாப் வரும், அதை அப்ளை பண்ண முடியாமல் விட்டுருவீங்க. சில பேர் உங்கள் ரோலுக்கு ஏற்ற ஜாப் எதுன்னே தெரியாமல் அப்ளை பண்ணாமல் விட்டுருவீங்க. இப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளே நடக்கும். இல்லை ஆல்ரெடி ஒரு வேலையில் இருப்பீங்க, இந்த வேலையிலேருந்து ஒரு அதிகபட்ச வேலைக்கு நான் போகணும், இல்லை எனக்கு பிடிச்ச ரோல் வேலைக்கு நான் போகணும், பிடிக்காத ஒரு ரோலில் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு பிடிச்ச வேலைக்கு போகணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு சில ஜாப்பை அப்ளை பண்ண முடியாமல், சில வேலையின் காரணமாக, சில டைம் கிடைக்காமல் அப்ளை பண்ண முடியாமல் நிறைய ஜாப் விட்டுருப்பீங்க. ஏன் ஜாப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அப்ளை பண்ண முடியாமல் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஒரு ஜாப் அப்படின்னாவே ஒரு வாரம் 2 வாரம் தான் அதுக்கு டைமே இருக்கும். அதுக்குள்ளேயுமே உங்களுக்கு ஆட்கள் அப்ளிகேஷன் ஃபுல் ஆக ஆக ஜாப்பை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு நீங்கள் அப்ளை பண்ணாலும் ஜாப் எக்ஸ்பைர் வரும். இதனால தான் அப்ளை பண்ண முடியாதுன்னு நம்ம சொல்றது. இப்படி நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு வழி இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க இந்த வின்சின், அதாவது என்ன ஒரு புதுசா ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்கோம்னா, இங்க கீழே லாஸ்ட்ல ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். இந்த லிங்கை நீங்க ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இதுல வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ், அதுல கேட்டுக்கூடிய டீட்டெயில்ஸை நீங்க ஃபில்அப் பண்ணி அனுப்புனீங்கன்னா, அதுல என்ன கேட்டிருக்கு பாத்தீங்கன்னா, உங்க ரெஸ்யூமு, உங்களுக்கு என்ன ஜாப் வேணும், நீங்கள் எதில் உங்களுக்கு எந்த ஜாப் பிடிக்கும், எதில் உங்களுக்கு ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அது சம்மந்தமான விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபில்லப் பண்ணி நீங்கள் அந்த ஃபார்மில் சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எங்களுக்கு வந்துடும். எங்களுடைய டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. எங்களுடைய டீம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்கள் ரெஸ்யூமையும், உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் எதில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க, அது சம்பந்தமான வரக்கூடிய அனைத்து ஜாப்கள் இருக்கு பார்த்தீங்களா. எங்களுக்கு வந்து ஏராளமான ஜாப் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஜாப்களில் உங்களை வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு வேலை பார்த்தீங்கனாலுமே சரி, உங்கள் மெயிலுக்கு மெசேஜ் மட்டும், ஒரு என்ன மெசேஜ் பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் ஒரு விப்ரோ கம்பெனியில் உங்கள் ரோலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜாப் இருக்குது, அதை எங்கள் டீம் உங்கள் ரெஸ்யூமை கொடுத்து அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுடைய மெயிலுக்கு அப்ளை ஆச்சு அப்படிங்கிற மெசேஜ் வரும், ஓகேங்களா? இப்படி வந்த பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் ஆயிடுச்சு, உங்கள் ரெஸ்யூம் வந்து செலக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ மெசேஜ் பண்ணலாம். இல்லை ஒரு வந்து ஷார்ட்லைஸ்டாக எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆஃபர் லெட்டர் டைரெக்டாக பண்ணலாம். நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ மெசேஜ் வந்தாலும் ஓகே, இல்லை ஒரு ஷார்ட்லைஸாக உங்களை வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்தாலும் ஓகே.
நாங்கள் அப்ளை பண்ண பிறகு உங்களுக்கு எந்த ஒரு மெசேஜ் வந்தாலுமே நீங்கள் எங்கள் டீம் ஏதாவது நீங்கள் சப்மிட் பண்ணி எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணி பேசின பிறகு நீங்கள் எங்களோட இதில் பெய்டு ஜாயின் பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துரும். அதுக்கு வந்த மெசேஜை ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து என்ன ரீப்ளை வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா சப்போஸ் உங்களுக்கு இன்டர்வியூ சம்மந்தமான வந்தால் நாங்கள் எங்களோட டீம் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவோம், நீங்கள் இந்த மாதிரி இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு உங்களுடைய ஒரு வேலைக்கு போகிறதுக்குண்டான அனைத்து சேவையுமே எங்கள் டீம் உங்களுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து பெய்டு. இதுக்கு பெய்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி 99 ரூபீஸ், வெறும் 99 ரூபா மட்டும்தான் இதுக்கு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் மந்த்லி. ஏன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஸ்யூமை வந்து உங்களுக்கு தகுதியான ஜாப் எது அதை சூஸ் பண்ணி எங்களோட டீம் அப்ளை பண்ணணும், அந்த டீமுக்கு தான் நீங்கள் காசு கொடுக்க போகிறீங்க. இந்த காசு வேறு எதுக்கு செலவாகப்படும், மந்த்லி வெறும் 99 ரூபாய் மட்டும் தான் கட்ட போகிறீங்க. இதுதான் பெய்டு. இல்லை எனக்கு பெய்டு வேணாம், என்னால் தினம் தினம் நான் ஜாப்பை பார்த்து அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னு வாங்கிக்கனா நீங்கள் தாராளமாக கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் உடைய குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எங்களுடைய நோக்கம் உங்களுக்கு உங்கள் தகுதியான ஒரு ஜாப்பை உங்ககிட்ட நாங்கள் கொண்டு வந்து சேர்க்கணும். அதை தான் நாங்கள் எங்களுடைய வெப்சைட் மூலமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் அதை பெருக்கணும் அப்படிங்கிற நோக்கம் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் பிடிச்சிருக்கோ அதை கண்டிப்பாக சூஸ் பண்ணி நீங்கள் நல்ல ஒரு ஜாப்புக்கு போங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் ஒரு நல்ல ஜாப்புக்கு போக என்னோட சர்வாகவும் கரியர்டியூட்ஸ் .com அண்ட் வின்சின் .com சர்வாகவும் வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.